ஹலோ வெல்கம் டு ஆர்கே சமையல். இன்றைக்கி நான் சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி பண்ணலான்றது தான் காட்ட போகிறேன். வாங்க, ஸோ இதை நான் அவனில் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் அவனை வந்து 375 டிகிரி செட் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இதை அவன் சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து குக்கி டவை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, ஸோ அதுக்கு வந்து நான் வந்து 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 சிட்டிகை உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போது நான் மெல்ட் ஆன பட்டரை 1/2 கப்பாக சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் சர்க்கரையும் எடுத்துக்கிறேன். ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இன்னும் 1/2 கப் ப்ரௌன் சுகரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 1 முட்டையை எடுத்து சேர்த்துருக்கேன். ஸோ முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 1/4 கப் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ரவுண்ட் பால்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரேயில் வந்து பட்டர் தடவி நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த குக்கி டவை இதில் வச்சுட்டு 9-10 நிமிஷம் தாங்க கரெக்டாக டைம் பார்த்துட்டு எடுத்துடுங்க. இப்போ நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்து 10 நிமிஷம் கூல் ஆகட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியான குக்கீஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.